தமிழகத்தில் சுனாமி பேரலையால் ஏற்பட்ட பேரழிவை நினைவு கூறும் 17வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 2004 ஆண்டு இதே நாளில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் சுனாமி எனப்படும் ஆழி பேரலை கொடூரமாக தாக்கியது. இதில் 10,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சோக சம்பவம் நிகழ்ந்து 16 நிறைவு பெற்றாலும் ஆழி பேரலை ஏற்படுத்திய பெரும் சோகத்தின் தாக்கம் இன்னும் மக்களின் மனதை விட்டு அகலவில்லை. ஆழி பேரலை தாக்கிய 17வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மக்கள் கடற்கரையில் மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை தலைமையில் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடலில் பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழக பிஜேபியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் நாகை மாவட்டத்திலும் சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள நினைவு ஸ்தூபியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் தம்புராஜ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். பள்ளி குழந்தைகள் மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர்களை தூவியும் அஞ்சலி செலுத்தினார்கள். நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் உள்ள 64 மீனவ கிராமங்களிலும் இன்று சுனாமி அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கடலூரிலும் 17வது ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் மக்கள் கடலில் பால் ஊற்றியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் சுனாமியால் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். கடற்கரையோர மீனவ கிராமங்கள் அனைத்திலும் சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது.